ஹாய் கைஸ், நான் உங்கள் சண்முகம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன போயம். ஸோ மீனா சாகிப் எழுதிய எ ரிங் டு மீ இன் பாண்டேஜ் அப்படின்ற அந்த போயம் தான். எ ரிங் டு மீ இஸ் பாண்டேஜ் அப்படின்ற அந்த போயம். ஸோ இது சிம்பிளான போயம் தான். ஸோ மீனா சதீப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரானியன் போயட்டர். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதில் ரொம்ப ரைட்டிங்கில் ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னா, ஒரு கான்ட்ரவர்சி பண்ணுறதுலையும் அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி, அதாவது என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு சப்ஜெக்ட், ஒரு விஷயத்தை பற்றி தெளிவான ஒரு கருத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களா தான் இருப்பாங்க. அவங்க எழுதின ஒர்க்கில் ரொம்ப ஃபேமஸான ஒர்க் வந்து என்னென்னா, பிம்ஸ் அப்படின்ற ஒர்க்கை வந்து 2007 வந்து எழுதியிருக்காங்க. அவங்க 18 வயசாக இருக்கும்போது மீனாஸ் கிஃப்ட் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கு வந்து கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு ஷார்ட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக எதுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து சம்மரிக்குள்ளே போயிடலாம். ஏ ரிங் டு மீ இஸ் பாண்டேஜ் அப்படின்றத மீனா சாதிப்போட சம்மரி. ஓகேவா, ஸோ இதில் இந்த கண்டென்ட்டு, ஓகேவா, என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ரிங் டு மீ இஸ் பாண்டேஜ் அப்படின்ற கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக மீனா சாதிப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லைஃப்பை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு இந்த ஃபுல் போயம்னு சொல்லலாம். அவங்களுடைய ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு இது சொல்லலாம் அந்த போயம். சரியா, அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஈரானிய எழுத்தாளரும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க எப்பயுமே வந்து பெண்களுக்காக மட்டும்தான் வந்து ரொம்ப போராடக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் இருக்காங்க. சரியா, அவங்க வந்து ஈரானினுடைய அந்த ஆட்சிக்கு எதிராக வந்து நிறையா ஒரு குரல் வந்து எழுப்பியிருக்காங்க. அதாவது குரல் மீன்ஸ் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, அதோட ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிங் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன மீனிங்கை குடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோதிரம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, ரிங் பாண்டேஜ், பாண்டேஜ்னா மோதிரத்தோட அந்த பாண்டேஜ். ஒரு கல்யாணம் நடந்தாலே அந்த மோதிரம் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் இந்த ஃபுல் போயமே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சரியா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுயநலவாதியாகவும் இருக்காங்க. இந்த போயமை நம்ம படிக்கும்போது அந்த கேரக்டர் யார், நம்மளுடைய ரைட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சுயநலவாதியாகவும் இருக்காங்க. மீனா சதீப் வந்து ஒரு சுயநலவாதியாகவும் இருக்காங்க. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அணுகுமுறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே இந்த ஒரு போயம் ஆகட்டும் எதாகட்டும், அவங்களுடைய அவங்களுடைய கருத்து எல்லாமே வெளிப்படையாக இருக்குது. அதே மாதிரி இந்த போயமோட கருத்தும் வந்து வெளிப்படையாக தான் இருக்குது. சரியா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மதம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை அக்செப்டே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த முஸ்லீம் தொழுகை செய்வாங்க இல்லையா அவங்க, அதே மாதிரி இந்த சிறைவாசம் போகிறது இது எதையுமே வந்து அவங்க ரொம்ப விரும்புறது. ஆக்சுவலாக வந்து எனக்கு என்னென்னா, இது மாதிரி நான் ஒரு ரூல்ஸு கிடையாது, நான் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ரூல்ஸில் வாழ மாட்டேன் அப்படின்ற ஒரு பெண்மணி தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா சதீப். ஓகேவா, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெளி, அதாவது என்னென்னா இப்போ அந்த தொழுகையை விட்டுட்டு வெளியே வந்தால் அவங்களுடைய அனுபவம் என்னென்ன இருந்தது அப்படின்றது வந்து, அவங்க ஒரு முரண்பாடான ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தேச எல்லையை பற்றி அவங்க கவலையப்படுறதில்லை. இந்த ஒரு நாட்டுக்கு இவ்வளோதான் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் எந்த நாட்டுக்கு வேணால் போவோம், எப்படி வேணால் இருப்பேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். ஸோ அவங்களுடைய தனிமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற விதமாக தான் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு தனிமை அப்படின்றது எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் வந்து எனக்கு தனிமையை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. சோகத்தை தருது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, தட் இஸ் லைக் ஏ லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அவங்க எதுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ நேச்சர் வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க. இயற்கையின் மீது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா சாஹிப். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு இதில் வந்து பூவை பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூவை யார் பறிச்சுட்டு போகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கண்களுக்கு, மீனா சாகிப்போட கண்களுக்கு எப்படி தெரிகிறாங்க அப்படின்னா ஒரு குருடர் மாதிரி தான் தெரிகிறாங்க. அவங்க நேரத்துக்கு வந்து இந்த பூவெல்லாம் பறிக்கிறாங்க அப்படின்றது, மீன் பிடிக்கிறவங்களாம் கொலகாரன்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, ஒரு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸுக்கு ஆப்போசிட்டான பர்சன் தான் வந்து மீனா சாகிப். ஸோ இந்த போயம் ஃபுல்லுமே வந்து அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அந்த ரிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த போயமில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரிங்குன்றது வந்து அந்த மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த ரிங்கை அணிஞ்சிக்கணுங்க அப்படின்னாவே அதில் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டேஜ், அதாவது என்னென்னா பாண்டிங்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பிணைப்பு உருவாகும்.
எது கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம், மதம், ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து ஒரு பெண்மணி வந்து அடிப்பணிஞ்சு போகிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு இதை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ன்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என் ரிங் இஸ் அ பேண்டேஜ் பாண்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாண்டிங். ஓகேவா, அதுதான் இதுதான் வந்து இந்த முக்கியமான ஒரு விஷயம், சரியா? அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சுதந்திரத்தை மேன்மைப்படுத்தி தான் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஸோ இவங்க இந்த போயமில் சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளோ தான். ஆக்சுவலாக வந்து அவங்க எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு முரண்பாடான ஒரு பெண்மணியாக இருந்துகிட்ருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து அந்த ரிங், அந்த கல்யாணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம்னு ஒன்று நடந்தது அப்படின்னா நம்ம அதாவது புருஷனுக்கு அடி பண்ணினோம், அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு அடி பண்ணினோம், ஸோ இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நான் யாருக்கு அடி பண்ணிய மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் ஸ்டேபிளாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன சாஹிப் தான் வந்து ஸ்டேபிளாக இருந்தவங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த போயமில் நாம் தெரிஞ்சக்கூடிய விஷயம். போயம் பேர் என்ன, எ ரெங் டு மீசம் பாண்டேஜ் அப்படின்னு சொல்லுது. ஸோ பாண்டேஜ்னால் என்ன சொன்ன, ஒரு பிணைப்பு. அந்த மோதிரம்ன்றது கல்யாணத்தில் வந்து ஆக்சுவலாக கிறிஸ்டினாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிணைப்பு எப்படி ஏற்படுத்து, எந்த பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, பாய், தேங்க்யூ.